வணக்கம். ஏப்ரல் 13ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கு காலையில் வீடியோவில் நம்ம இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்துருந்தோம். இப்போது யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மார்ச் மாதத்தில் கீழே போயிருக்கு 5%. பிப்ரவரி மாதத்தில் 6% இருந்தது. கீழே போயிருந்தாலும் ஃபெடரல் ரிசர்வ் எதிர்பார்ப்பது 2%. அவங்க தான் அதான் இலக்காக வைத்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் அதிகமாகத்தான் இருந்திருக்கு யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன். செபி அவங்களுடைய புது லோகோவை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. 35வது ஃபவுண்டேஷன் டேயில் இந்த புது லோகோவை அறிமுகம் செய்திருக்கிறாங்க செபி. எல்டிஐ மைண்ட்ரி கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏல இமிக்ரேஷன் வழக்கு போய்கொண்டிருக்கு கம்பெனி மீது. இப்போ அது முடிவுக்கு வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க கம்பெனி. யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி தொடர்ந்து விசாரணை நடத்தப்போவதில்லைன்னு அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோலருந்து கிடைத்த தகவல், எல்என்டி டெக்னாலஜி வந்து இதே போல் B1 விசாவை அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஊழியர்களுக்கு H1B விசாவுக்கு பதிலாக. ஸோ அந்த வழக்கு போய்கொண்டிருந்தது. அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கம்பெனி $10 மில்லியன் செலவு செய்ய போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸான நெக்ஸ்பேக்ட் லிமிடெட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 11 லட்சம் ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 0.53%. சராசரியாக ஒரு ஷேருடைய விலை ₹76.87 வாங்கியிருக்கிறாங்க. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ₹860. எல்கேபி செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம்கானது தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 5500 to 5600, 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 5331.5. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 338 to 343, 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 322. இஐடி பேரி இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 545 to 550, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 490. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ₹3660. நேற்று க்ளோசிங் ப்ரைஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐஷர் மோட்டர்ஸில் ராயல் என்ஃபீல்டு டூ வீலர்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். ரேட் கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ்க்கு கோட்டக் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எதிர்பார்க்குற டார்கெட் ₹450. அவங்க கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 12 மாதங்கள். ஸ்டாப் லாஸ் ₹300 வைக்கலான்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க கோட்டக் செக்யூரிட்டிஸ் ரேட் கெயின் டிராவல் டெக்னாலஜிஸில். எட்வென்ஸ்வா என்டர்பிரைசஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பிரபல இன்வெஸ்டரான புரிஞ்சு எல்லியத் வந்து எட்வென்ஸ்வா என்டர்பிரைசஸில் ஷேர்ஸை வாங்கியிருந்தார். 1.3 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருந்தார்ன்ற செய்தி பார்த்துருந்தோம். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். டினோரா இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், பிரபல இன்வெஸ்டரான முகுல் அகர்வால் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார். 1.37% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறார் மார்ச் குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, மார்ச் குவார்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் டிசம்பர் குவார்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க. ஸோ கூடுதலாக ஸ்டேக் வாங்கியிருக்கிறாரு பிரபல இன்வெஸ்டர் முகுல் அகர்வால் டினோரா இந்தியாவில். எஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க, தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹530, ஸ்டாப் லாஸ் 425. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1390, ஸ்டாப் லாஸ் 1120. அதற்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க, ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் பாட்டம் அவுட் ஆயிருக்கு 38.2%. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாருதி சுசுகி ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 8750 லெவல்லையும், சப்போர்ட் வந்து 8390 லெவலில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ் செக்யூரிட்டிஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், 49 அனலிஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்குக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 12 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னா, நியர் டேர்ம் அன்சர்டனிட்டிஸ் மற்றும் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றதான் காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க.
ஜேபி மார்கன் அண்டர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2700 ரூபாய். தற்போதைய லெவல்லேருந்து 17% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3000 ரூபாய் ஒரு ஷேருக்கு, அதாவது 7.5% கீழே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நொமூரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2830 ரூபாய். 13% டிசிஎஸ் கீழே போகும் அப்படின்னு நொமூரா கருதுறாங்க. பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3560, அதாவது 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3550 ரூபாய். ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3375. 49 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்கிறது நம்ம பார்த்துருந்தோம். 12 பேர் செல் ரேட்டிங், எவ்வளோ பேர் பை கொடுத்துருக்காங்கன்னா 23 அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 14 பேர் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18லேருந்து. டாப் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினது மார்ச் மாதத்தில் ஒரு பட்டியலை வந்து பிஸ்னஸ் ஸ்டுடியோவில் கொடுத்துருக்காங்க. விரைவாக அதை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினது மார்ச் மாதத்தில் இது சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நினைக்கிறாங்க அவங்க பட்டியல் கொடுத்துருப்பது. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இது வந்து 1330 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 1090 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து கோடெக் மஹிந்திரா பேங்க், சம்பதனா மதர்சன், பவர் கிரிட் கார்பரேஷன், டாடா மோட்டர்ஸ் 760 கோடி ரூபாய் உள்ள வந்திருக்கு. டிசிஎஸ் 630 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் 610 கோடி ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க மார்ச் மாதத்தில். அவங்களை தொடர்ந்து பஜாஜ் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 1870 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸ். ஃபீனிக்ஸ் மில்ஸ், தேவியானி இன்டர்நேஷனல், கிர்லோஸ்கர் ஆயில், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ் மற்றும் மஹிந்திரா சிஐ, இந்த கம்பெனிகள் எல்லாமே ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து மார்ச் மாதத்தில். கடந்த 3 மாதங்களாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிற சில ஸ்டாக்ஸுடைய பட்டியலும் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டுடியோவில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல் மற்றும் கோடெக் மஹிந்திரா பேங்க். ஆட்டோ செக்டர் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு செய்தி. நொமூரா Q4 ரெவன்யூ எஸ்டிமேட்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க சில ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு. விரைவாக பார்க்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிளில் அசோக் லேலன் 34% அவங்களுடைய Q4 ரெவன்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக நொமூரா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் 35% இயர் ஆன் இயர் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஐஷர் மோட்டர்ஸ் 15% இயர் ஆன் இயர் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நொமூரா. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கேட்டகரியில் மாருதி 22% இயர் ஆன் இயர் அதிகரிக்கும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 28% இயர் ஆன் இயர் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு கம்பெனிகளுடைய வேல்யூவேஷன்ஸ் குறித்தும் சிஎன்பிசி டிவி18ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டுல எது சீப்பரா இருக்கு மாருதி மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் சீப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் அவங்க வந்து பிஇ பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அந்த ரேஷியோ வித்து அவங்க கேல்குலேட் பண்ணி மஹிந்திரா அண
அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக நொமூரா கருதுறாங்க. பஜாஜ் ஆட்டோக்கு 9% இயர் ஆன் இயர் அதிகரிக்கும், டிவிஎஸ் மோட்டருக்கு 20% இயர் ஆன் இயர் வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க நொமூரா. டூ வீலர்ஸ்ல எது சீப்பரா இருக்கு வேல்யூவேஷன் கம்பாரிசன் சிஎன்பிசி டிவிஐடியில் கொடுத்திருப்பது, ஹீரோ மோட்டோகாப் வந்து குறைவா இருக்கு 12.4 ஆக இருக்கு. இது பினான்சியல் 2025 எஸ்டிமேட்டுங்க. பஜாஜ் ஆட்டோ 16.6, டிவிஎஸ் மோட்டோஸ் 23.5 ஆக இருக்கு பி ரேஷியோ. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.